ना वापंग படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் பேசுறேன். இப்போ கடந்த பிப்ரவரி 17 ஆடியோ ரிலீஸ்ல வந்து டீசர் போட்டு காமிச்சோம், சாங் டீசர் போட்டு காமிச்சோம். அப்போ வந்துட்டு ஒரு ஆர்கி செல்வமணி சார் பேசினதும் பேரரசு சார் பேசினதும் வந்து ஒரு இஷ்யூவா வந்து பெரிய பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க ஒரு சில பேர்லாம். ஒரு சில அந்த வசனங்கள் பிடிக்காதவங்க, அது அந்த வசனம் வந்து வர்ணம் அப்படின்ற ஒரு வசனம், வர்ணம் நல்லதுதான் அப்படின்ற ஒரு வசனம், அதுக்கப்புறம் வந்து மாம்பழ கொட்டைக்குள்ள ஒரு வண்டு இருக்குது அப்படின்ற ஒரு வசனம், இந்த மாதிரி வசனங்கள் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியோ ஒரு சின்னத்தையோ சொல்ற மாதிரி ஒரு சில பேர் கிரியேட் பண்ணி அதை பேசிட்டு இருக்காங்க. வர்ணம் நல்ல விஷயம் அப்படின்றது வந்து வர்ணத்தை ஏதோ சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெருசா வந்து வர்ணம் நல்லதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த வசனத்தை வச்சிருக்கிறேன்ற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி வசனங்கள்லாம் கிடையாது. அது எனக்கு இந்த சமூகத்துக்கு என்ன விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த தான் அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து முக்கியமானன்னா அவரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வச்சிருக்கு. வேட்டி சட்டையில ஹீரோ மாதிரி கலக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒன்று வச்சிருக்கேன். அந்த வசனத்தின் அடிப்படையில இதெல்லாம் வந்து இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்களுடைய தானாவே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த வந்து பெருசு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் சார் வந்து செல்வமணி சாரோ இல்ல வந்து பேரர் சாரோ வந்து பேசினது வந்து அந்த 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 ட்ரெய்லர்ல என்ன வசனம் இருக்குதோ அதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லிட்டு போனாங்களோ அவசரம், அதுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ அவசரம், அவங்க சொன்னதுல எந்த மாதிரியான ஒரு தவறும் கிடையாது. அவங்க வந்து அந்த டீசர் இது சொல்லுது, இது இப்படி இருந்தா இது தப்பா இருக்கு, இது இருந்தா சரியா இருக்குன்றது தான் சொன்னாங்களோ அவசரம். மற்றபடி வந்துட்டு அவங்க வந்து இது இந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பானது, இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்லல. அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியோ ஒரு இனத்தையோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு பிளேம் பண்ணி இந்த வசனங்கள்லாம் வைக்கல. இது நல்ல நல்ல விதமா வந்திருக்குது வசனம்லாம். இதை வந்து ஒரு பெருசா பண்ணாதே, இந்த மாதிரி பெருசு பண்றாங்க, தவறான போன் கால்ஸ் எல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் வந்து எனக்கு வந்து படத்தை போட்டு காமிக்கணும், இதுல வந்து பெரிய இஷ்யூ இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நான் படத்தை யாருக்கும் போட்டு காமிக்க மாட்டேன், யாரும் போட்டு காமிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் ஒரு தமிழரா ஒரு இந்தியனா நான் இந்த வந்து இந்த கருத்து வலிமை உள்ள ஒரு ஒரு டயலாக் வச்சிருக்கிறேன். யாருக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் சாதிக்கும் எந்த ஒரு களங்கமும் வராது, அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அதனால வந்து நான் யாருக்கும் படத்தை போட்டு காமிக்க மாட்டேன், முக்கியமா அதை நான் வந்து குறிப்பா சொல்லிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து படத்தை போட்டு காமிக்கணும்ன்றாங்க ஒரு சில பேர், அதனால அந்த விஷயத்த சொல்றேன். நானே சொல்லிக்கல, இதை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் படத்தை போட்டு காமிக்கணும், எனக்கு இந்த படத்துல வந்து என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் படத்தெல்லாம் அவர் சொன்னவங்களுக்கு சொல்றேன், படத்தெல்லாம் போட்டு காமிக்க மாட்டேன், காமிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நேரம் தியேட்டருக்கு வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு அது தப்புனாக்கா மக்கள் எனக்கு அது என்ன சொல்றாங்களோ நான் அதை கேட்டுக்கிட்டு அதன் பிரகாரம் செய்யறோம். அப்படி நீதிமன்றம் போறேன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. நீதிமன்றம் போனா நீதிமன்றத்துக்குன்னு ஒரு 100% நான் படத்தை போட்டு காமிப்பேன் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க பொதுவானவங்க, நீதிமன்றம் பொதுவானது. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த படம் வந்து தப்பானது, இந்த சீனை தூக்கணும்னா தாராளமா தூக்குறதுக்கு ரெடி. அதனால வந்துட்டு இந்த மாதிரி தவறான கருத்துள்ள ஆப்போசிட் பண்றவங்களுக்கு நான் படத்தை போட்டும் காமிக்க மாட்டேன். எந்த சீனும் எந்த டயலாக்கும் மியூட் பண்றதோ கட் பண்றதோ கிடையாது. சென்சார் வாங்கின படம், சென்சார் வாங்கின டீசர் ட்ரெய்லர். நன்றி.